நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வு SGT செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் பேப்பர் ஒன் இந்த தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு. ஸோ இந்த தேர்வோடு மட்டும் இல்லாமல் வட்டார கல்வி அலுவலர் தேர்வு BEO எக்ஸாம் 2023 பிளாக் எஜுகேஷனல் ஆபீசர் வட்டார கல்வி அலுவலர் தேர்வு இந்த தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நமது குழு நண்பர்களாக இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம ஆசிரியர் நியமன தேர்வு தாள் 2 தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள் என அனைத்து ஆசிரியர்களுக்கான முக்கிய தகவல் நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக ஒவ்வொரு போட்டி தேர்விற்குமே நம்ம இணைச்சிருக்கோம். ஸ்டடி மெட்டீரியல் ஆனது தயார் பண்ணி டெஸ்ட் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இணைச்சிரோம், உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இந்த டெஸ்ட் பேஜ் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கிய ஆசிரியர்களுக்கு இலவசமாக நம்ம இணைச்சிரோம், ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ இந்த சூழ்நிலையில ஒவ்வொரு தேர்வுக்குமே தேவையான வினா வங்கி க்வெஸ்சன் பேங்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், தயார் பண்ணியிருக்கோம். அதனை குறித்த முழுமையான தகவலானது இந்த வீடியோல நம்ம கொடுக்க போறோம். ஆசிரியர்கள் தங்களை சிறந்த முறையில தயார் பண்ணிக்கோங்க. குறிப்பாக வட்டார கல்வி அலுவலர் தேர்வாக இருக்கட்டும், அதே மாதிரி SGT இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வாக இருக்கட்டும், தாள் 2 வரலாறு, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தேவையான ஆங்கிலமாக இருக்கட்டும், ஜியாகிரபியா இருக்கட்டும், தமிழ் பாட பகுதியாக இருக்கட்டும், ஸோ இதற்கு தேவையான க்வெஸ்சன் பேங்க், ஸோ ஒவ்வொன்றுமே நம்ம என்னச்சுன்னா தயார் செஞ்சிருக்கோம். அதனை குறித்த முழுமையான தகவல், அது மட்டும் இல்லாம அதனுடைய சாம்பிள், அதை எப்படி நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போறோம், அதனுடைய சிறப்புகள் என்ன, எல்லாத்தையுமே இந்த வீடியோல A to Z நான் கொடுக்க போறேன். ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில பயன்படுத்திக்கோங்க. குறிப்பாக வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பிளாக் எஜுகேஷனல் ஆபீசர் BEO எக்ஸாம் பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நமது குழு நண்பர்களுக்கு நம்ம நினைச்சிடறோம். உங்களுக்கு க்வெஸ்சன் பேங்க் வந்து நம்ம ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்ணிடறோம். உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய சிலபஸ்ல நம்ம தயார் பண்ணி அதை ஃப்ரீயா கொடுப்போம்னு சொல்லி பார்ட் 2 பகுதிகளும் உங்களுக்கு நான் கொடுத்திருக்கேன். சோ மீதியுள்ள பகுதிகளை தயார் செஞ்சுட்டு இருக்கேன். அப்ப வட்டார கல்வி அலுவலர் தேர்வை பொறுத்தவரைக்கும் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கிய ஆசிரியர்களுக்கு 167 தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் நம்ம ஃப்ரீயா கொடுத்துறோம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு 10,000 க்வெஸ்சன் அண்ட் ஆன்சரும் உங்களுக்கு நான் செஞ்சுறேன், ஃப்ரீயா கொடுத்துறேன். இதுக்கு போக என்கிட்ட மெட்டீரியல் இருக்குது, எனக்கு டெஸ்ட் பேஜ் மட்டும் போதுன்னு இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் 167 தேர்வுகளை கொடுத்துறோம். அதே மாதிரி 10,000 வினா விடைகளையும் உங்களுக்கு சிலபஸை ஃபுல்லா கவர் பண்ணி நம்ம கொடுத்துறோம். அதை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து பயன்படுத்திக்கிறக்கூடிய அளவிற்கு இருக்கும். இதை நீங்கள் பார்த்தாலே போதும், வேற எதையுமே பார்க்க வேண்டியது கிடையாது. அந்த அளவிற்கு அனைத்து தகவல்களையுமே நம்ம என்ன செஞ்சிடோம், ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸா ஒவ்வொரு யூனிட் வைஸா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடோம், இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்விற்கு நம்ம கொடுத்துறோம். ஸோ இது BEO எக்ஸாமிற்கு நம்ம கொடுக்கக்கூடியது ஃப்ரீயாகவே கொடுத்துரும். ஆசிரியர்களை என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் ஸ்டடி மெட்டீரியலோ டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணி இதை பயன்படுத்திக்கலாம். மற்றபடி நம்மளுடைய யூடியூப்பில் ப்ராக்டிஸ் கிளாஸாக இந்த க்வெஸ்சன் அண்ட் ஆன்சரை கொடுப்போம், அதை தேவையுள்ளவர்களும் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இது BEO. ஸோ இந்த ப்ராசஸை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்திக்கலாம். அடுத்து செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் இந்த தேர்விற்கு நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் சொல்லி பாத்தீங்கன்னா, 187 தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் வெற்றிக்கு உறுதியாக, வெற்றியை உங்களுக்கு உறுதி செய்து 187 தேர்வுகள் ஆனது நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த தேர்வுல இணையக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்ம டெய்லி டெஸ்ட் சரிங்களா, டாபிக் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த டெய்லி டெஸ்ட் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம், ப்ரொவைட் பண்ணிடுவோம். இப்போ பள்ளி நேரங்கள் இருப்பதுனால இப்போ விடுமுறை நாட்களில் உங்களுக்கு அறிவித்தவுடன் இந்த டெய்லி டெஸ்ட்டை உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம், ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கலாம். 187 தேர்வுகளில் இணையக்கூடிய ஆசிரியர்களுக்கு டெய்லி டெஸ்ட் நம்ம கொடுத்துருவோம். அது போக இம்பார்ட்டன்ஸ், இந்த டெய்லி டெஸ்ட்டுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் க்வெஸ்சன் பேங்க் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடோம், நம்மளுடைய குரூப்லேயே கொடுத்துரும். ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கலாம். இது போக செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் இருக்குது, நம்ம என்ன செய்கிறோம், க்வெஸ்சன் பேங்க் 100% வெற்றியை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு க்வெஸ்சன் பேங்க் ஆனது நம்ம என்ன செய்யறோம், கொடுக்குறோம். ஸோ இந்த க்வெஸ்சன் பேங்கோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பாடம் வாரியாக நம்ம நினைச்சிரும், உங்களுக்கு தமிழாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், சயின்ஸாக இருக்கட்டும், சோசியல் சயின்ஸாக இருக்கட்டும், ஒவ்வொரு பாடத்திற்குமே நம்ம நினைச்சிரும் க்வெஸ்சன் பேங்க் ஆனது உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஆசிரியர்கள் இந்த க்வெஸ்சன் பேங்கை பயன்படுத்துகிற பட்சத்தில் மிகவும் சிறப்பானதாக இருக்கும், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், முழு மதிப்பெண்ணை பெறுவதற்கான வழிமுறைகள் உருவாகும். ஏன்னா இந்த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 110
பத்து வினாக்களை மேல நம்ம எடுக்கிற பட்சத்துலதான் பணி நியமனம் என்பது நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடியது. அப்ப இதற்கான சிலபஸ் எல்லாத்தையுமே நம்ம வைத்து பார்க்கும் பொழுது அந்த தகவல்கள் முழுமையாக உள்ளடக்கிய உங்களுக்கு கையேடு இல்ல க்வெஸ்சன் பேங்க் இதே மாதிரி ப்ராசஸ் இருந்தாதான் அதை என்ன செய்ய முடியும், நீங்க சிறந்த முறையில மதிப்பெண் பெறுவதற்கான வழிமுறைகள் உருவாகும் என்பதனால நமது குழுவின் சார்பாக உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலும் நம்ம ப்ரொவைட் பண்றோம். அது போக க்வெஸ்சன் பேங்கை நான் நினைச்சிறேன் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். சோ தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் சரிங்களா, தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6000 க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் வந்து நான் என்ன செஞ்சிருக்கேன் உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு இயல் வாரியாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டேம் சரிங்களா, ஒவ்வொரு டேம் வைஸாவும் நம்ம க்வெஸ்சன் கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஃபுல் மாடல் டெஸ்ட்னு ஒரு பேட்டர்னே உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், தமிழுக்கு 6000 வினா விடைகளை உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கேன். இது போக இங்கிலீஷில் இப்போ புதுசாக நம்ம அப்டேட் பண்ணி என்ன செஞ்சுருக்கோம், 6th டுவெல்த்து வரைக்கும் ஸ்கூல் புக்கு கண்டென்ட்டை ஃபுல்லாமே நம்ம தொகுத்து என்ன செஞ்சுருக்கோம், 4000 க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் சரிங்களா, 4000 க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் ஆனிம்ஸு ஆண்டானிம்ஸு புக் பேக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸு ஸோ அதே மாதிரி கிராமரு எல்லாத்தையுமே இணைத்து 4000 க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்டாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம், 6th டுவெல்த்து வரைக்கும் இங்கிலீஷை ஃபுல்லாமே கவர் பண்ணக்கூடிய அளவிற்கு நம்ம க்வெஸ்சன் பேங்க் என்ன செஞ்சுருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம். இது போக சயின்ஸ் இந்த பகுதியில் நம்ம பார்க்க ஒவ்வொரு பாடம் வரியாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணிருக்கோம் சயின்ஸுக்கு. இது போக கிட்டத்தட்ட வந்து 20,000 வினாக்களை உள்ளடக்கிய சோசியல் சயின்ஸ் ஏற்கனவே நம்ம 14-15,000 க்வெஸ்சன் தான் கிரியேட் பண்ணியிருந்தோம். இப்போ என்ன செஞ்சிருக்கோம் லேட்டஸ்ட் அப்டேட்டா உங்களுக்கு மேற்கொண்டு தகவல்களை ஃபுல்லாமே இணைத்து 20,000 வினா விடைகளானது உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தயார் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு பகுதியுமே வந்து நமது குழுவில் பயணிக்கக்கூடிய டெஸ்ட் பேஜ் ஆசிரியர்களுக்கு சிறப்பு தள்ளுபடியும், நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் நமது யூடியூப்பை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்காக நம்ம என்ன செய்யறோம் பிரிண்ட் அவுட் அமௌண்ட்டு சரிங்களா, உங்களுக்கு பிரிண்ட் அவுட் அமௌண்ட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கொரியர் அமௌண்ட்டு இது ரெண்டையும் வச்சு தான் நம்ம என்ன செய்கிறோம் உங்களுக்கு முழுமையாக கொடுக்குறோம். ஏன்னா இந்த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸில் நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைவருமே வெற்றி பெற வேண்டும், அனைவருமே தங்களுக்கான அரசு பணியை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த கையேடு இந்த க்வெஸ்சன் பேங்கானது உங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம் ப்ரொவைட் பண்ணுறோம். பிரிண்ட் அவுட் அமௌண்ட்டு ப்ளஸ் உங்களுக்கு கொரியர் சார்ஜ் மட்டும்தான் இதற்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ஒவ்வொரு பாடத்துக்கும் தமிழுக்காக இருக்கட்டும் இங்கிலீஷாக இருக்கட்டும் மேக்ஸாக இருக்கட்டும் சயின்ஸாக இருக்கட்டும் சோசியல் சயின்ஸாக இருக்கட்டும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம். குறிப்பாக வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதி எல்லோருக்குமே டிசைடிங் அத்தாரிட்டியாக இருக்கக்கூடிய பகுதின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெரி இம்பார்ட்டன்ஸ், அடுத்து சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதி, அடுத்து சோசியல். ஸோ இது மூன்றுமே கிட்டத்தட்ட 90 வினாக்களை உள்ளடக்கியது. இந்த 90 வினாக்கள் இந்த 90 வினா விடைகளில் நம்ம குறைந்தது வந்து பார்த்தீங்கன்னா 80 வினாக்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும் ஆன்சராக நம்மளுக்கான மதிப்பெண்ணாக மாற்றணும். அதற்கு தான் நம்ம இந்த க்வெஸ்சன் பேங்கை உங்களுக்கு என்ன செய்யறோம் ப்ரொவைட் பண்ணுறோம். ஏற்கனவே 167 தேர்வுகள் உங்களுக்கு டேம் வைஸாகவும் சரி ஸ்டாண்டர்ட் வைஸாகவும் சரி நம்ம கொடுத்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொரு பாடம் வாரியாக உங்கள் கையில் க்வெஸ்சன் இருந்துச்சுன்னா இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அப்போ சயின்ஸ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இது பல நாட்களாக நம்ம உங்களுக்காக பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம விருப்பப்பட்டு சுபைக்குழுவின் சார்பாக கஷ்டப்பட்டு முயற்சி எடுத்து ஒவ்வொன்றையும் உருவாக்கக்கூடிய பகுதி புதுசாக நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். புதுசாக கேட்டுக்கக்கூடிய உங்களுக்கு டிஎன்டிஇடியாக இருக்கட்டும் ஸோ அந்த க்வெஸ்சன் பேட்டர்ன் எல்லாத்தையுமே வச்சு இதை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கிறோம். அப்படிங்கல எனக்கு மிக நீண்ட நாட்களாக இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு லட்சியம் மிகப்பெரிய ஒரு வைராக்கியம்னா நம்மளுக்கு ஸ்டடி மெட்டீரியல் இருக்கணும், அந்த ஸ்டடி மெட்டீரியல் ஒட்டிய க்வெஸ்சன் பேங்க் நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்கணும். அந்த க்வெஸ்சன் பேங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆசிரியர்களுடைய வாங்கும் திறனை ஏற்றதாக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட்டு அது மட்டும் கொரியர் சார்ஜோட நம்ம ஒரு சர்வீஸாக பண்ணணும் என்பதை தான் நம்ம ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்தோம். அதை இப்போ தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் இம்ப்ளிமெண்ட் பண்றோம் சரிங்களா. அப்ப சயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம், ஏன்னா நிறைய ஆசிரியர்கள் நம்மளை தொடர்பு கொண்டு கேட்கும் போதும் கூட இதற்கான சாம்பிள் எங்க இருக்குது இதை வந்து நம்ம எப்படி வாங்கணும்னு தொடர்ச்சியா கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அதற்காக தான் இந்த ப்ராசஸ் ஆனது நம்ம நினைச்சிடும் உங்களுக்கு கொடுக்குறோம். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு
ஃபோர்த்து ஸ்டாண்டர்டில் இருந்து, சரிங்களா, உங்களுக்கு நான் உருவாக்கி இருக்கக்கூடிய பகுதின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து ஸ்டாண்டர்டில் இருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை ஃபுல்லாமே கவர் பண்ணி உங்களுக்கு என்ன செஞ்சுருப்போம், கொஸ்டின் என்ன ஆன்சராக எடுத்திருப்பேன். ஃபோர்த்து அண்ட் ஃபிஃப்த்தை வந்து டைம் வைஸாக நான் கொஸ்டின் கிரியேட் பண்ணியிருப்பேன். சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வைஸாக எடுத்திருப்போம். லெவன்த் அண்ட் டுவெல்த்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கு சிலபஸில் இருக்கக்கூடிய பாடத்தை கவர் பண்ணி நம்ம என்ன செஞ்சுருப்போம், எடுத்திருப்போம். அதை அப்படியே நீங்கள் பாருங்கள், இதற்கான பேஜ் எவ்வளோ இருக்குது, அதற்கான அமௌண்ட் என்ன, எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்கிறோம், டோட்டலாக இந்த பகுதியில் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்தில் உங்களுக்கு எடுத்துக்கிறக்கூடிய ஃபஸ்ட்டு டேமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அளவீடுங்கிற லெசனில் புக் பேக் இருக்கக்கூடிய கொஸ்டினு, புக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாக்ஸு, அது மட்டும் புக்ஸ்ல இருக்கக்கூடிய கிண்ட்ஸ் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணி 75 வினாக்களானது அளவீடுகள்ங்கிற பாடத்துல நம்ம உருவாக்கியிருக்கோம். அதே மாதிரி விசையும் இயக்கமும் இயங்கக்கூடிய பாடத்துல 85 வினாக்கள் ஒவ்வொரு பாடமும் சிக்ஸ்த்ல. அப்ப சிக்ஸ்த் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பகுதிகள்ல இருக்குது நீங்க பாத்தீங்கனாலே தெரியும், கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒவ்வொரு பாடம் காற்றுங்கிற பாடத்தில் 100, செல்லுங்கிற பாடத்தில் 110 வினாக்கள், மனித உறுப்பு மண்டலங்களை 225 வினாக்கள், காந்தவியல்ல 60, நீருங்கிற பாடத்தில் 100 வினாக்கள்னு மொத்தம் 20 பாடங்களானது என்ன செஞ்சுருக்காங்க, சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பாடத்துக்குமே நம்ம இந்த கொஸ்டினை கிரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்து செவன்த்து ஸ்டாண்டர்டில் அளவீட்டியல், விசையும் இயக்கமும், நம்மை சுற்றியுள்ள பொருட்பொருட்கள், ஸோ இது ஃபுல்லாகவே செவன்த்தில் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எயித்தில் உங்களுக்கான பாடம் சொல்லி எடுத்துக்கிற பொழுது எயித்தில் வந்து நம்ம ஒவ்வொரு பாடமாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நைன்த்தை எடுத்துக்கிற பொழுதும் அளவீடுகளும் அளவிடும் கருவிகளும், இயக்கம், ஒளி, நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள், ஸோ இது ஃபுல்லாமே நைன்த்தில் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டென்த்தை எடுத்துக்கிட்டோம்னா இயக்க விதிகள், ஒளியியல், வெப்ப இயற்பியல், மின்னோட்டவியல், ஒவ்வொரு பாடத்திலையுமே நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கொஸ்டின் அண்ட் ஆன்சர். அப்போ டோட்டலாக நம்ம எடுத்துக்கிற பொழுது உங்களுக்கு வந்து டென்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய பாடம்னா 110 பாடங்கள், 111 பாடங்கள் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், டென்த்தில் இருக்கக்கூடியதை ஃபுல்லாமே ஃபுல் மாடல் டெஸ்ட் 2. அப்போ டோட்டலாக பார்த்தோம்னா 108 பாடங்கள் வரைக்கும் சிக்ஸ்த்துல இருந்து டென்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடம் வாரியாக இருக்கக்கூடிய தகவல் புக் பேக் எல்லாத்தையுமே உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிட்டோம், கவர் பண்ணி கொடுத்துட்டோம். அது போக லெவன்த்தில் இருக்கக்கூடிய கண்டென்ட், நம்மளுக்கு சிலபஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை ஃபுல்லாக கவர் பண்ணி 1900 வினா விடைகளும், அதே மாதிரி டுவெல்த்தில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டு, இது ஒரு புக்காக வந்துடும், டுவெல்த்தில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை ஃபுல்லாமே சேர்த்து 2400 வினாக்கள் டுவெல்த்துலையும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், சயின்ஸுக்கு இது முழுக்க முழுக்க அப்படியே கொஸ்டினாக உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கோம், மாற்றி கொடுத்துருக்குறோம். ஸோ இதனுடைய சிறப்புகள் என்னன்னா 4 முதல் 12 வகுப்பு வரை அறிவியல் பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய பாடங்கள் ஒவ்வொன்றையுமே நம்ம என்ன செஞ்சுருக்கோம், தொகுத்திருக்கோம். மொத்தம் 19,000 வினா விடைகளானது நம்ம என்ன செய்கிறோம், உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். மொத்தம் 7 புத்தகங்களாக உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடோம், கொரியர் பண்ணி வச்சிடோம். மொத்தம் 3200 பக்கங்கள், இதனுடைய பக்கம்னு பார்த்தீங்கன்னா 3200 பக்கங்கள் இருக்கும். ஒரு பக்கத்திற்கு 50 பைசா வீதம், 1600 ரூபாய் அந்த புத்தகத்துக்கு, கொரியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபாய், கிட்டத்தட்ட 2000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்துக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கோட் பண்ணியிருக்கோம். இந்த புத்தகத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கூகுள் பே, ஃபோன்பே மூலம் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ ஒவ்வொரு பாடத்திற்குமே எவ்வளவு வினாக்கள், எத்தனை பேஜ் இருக்கும், அதையுமே நம்ம இங்கே என்ன செஞ்சுருக்கோம், டோட்டலாக உங்களுக்கு கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபோர்த்து அண்ட் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டில் டோட்டல் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் 300 கொஸ்டின், ஆனால் பேஜ் 120 பக்கங்கள் இருக்கும். அதே மாதிரி சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1990 வினாக்கள், 335 பக்கம். அதே மாதிரி செவன்த்து ஸ்டாண்டர்டை எடுத்துக்கிற பொழுது 2533, உங்களுக்கு 397 பேஜ். எயித்தில் 3260, 350 பேஜ். நைன்த்தில் 4230, 743 பக்கம். டென்த்தில் 482 பக்கம், 2967 வினாக்கு. லெவன்த்தில் 1900, 350 பக்கம். டுவெல்த்தில் 2400 வினாக்கள், 400 பக்கம்னு சொல்லி ஒவ்வொரு பக்கத்தையுமே உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிட்டோம், ஃபுல்லாமே கிரியேட் பண்ணி கொடுத்துட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா
சயின்ஸுக்கு. ஸோ இந்த சயின்ஸை பியூஓ எக்ஸாமில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் சரி, அடுத்து நியமன தேர்விற்கு பேப்பர் ஒன்றுக்கு இருக்கக்கூடியவங்க, டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடியவங்க எல்லாத்துக்குமே இது என்ன செய்யும், பயன்படுங்கிறதையும் நம்ம இந்த நேரத்தில் என்ன செய்கிறோம், உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே ஆசிரியர்கள் இந்த புத்தகம் தேவைங்கிற பட்சத்தில் குழுவை தொடர்பு கொண்டு நீங்கள் என்ன செய்யலாம், அந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 7 புத்தகங்களாக உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம், கிரியேட் பண்ணி சயின்ஸுக்கு கொடுத்துறோம். 19,000 வினா மற்றும் விடைகள் உங்களுக்கு சயின்ஸில் நான் என்ன செஞ்சுறேன், கிரியேட் பண்ணிடுறேன். ஆசிரியர்கள் இந்த சாம்பிளை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்தி கொள்ளலாம். இது போக சோசியல் சயின்ஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி ஏன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுருக்கோம், சோசியல் சயின்ஸுக்கு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சோசியல் சயின்ஸில் இதே மாதிரி தான் ஒவ்வொரு லெசன் வைஸாக, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன செஞ்சுருக்கேன், 4th ஸ்டாண்டர்ட் சரிங்களா, அதே மாதிரி 5th ஸ்டாண்டர்ட், இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன செஞ்சுருக்கேன், டேம் வைஸ், பருவம் வாரியாக டேம் வைஸும் நான் என்ன செஞ்சுருக்கேன், கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அது போக 6th எடுத்துக்கிற பொழுது சிந்துவெளி நாகரிகம், தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள், 6th இருக்கக்கூடியது, இது ஃபுல்லாமே ஹிஸ்ட்ரி. இதே மாதிரி பாலிட்டி, இதே மாதிரி எக்கனாமிக்ஸ், இதே மாதிரி ஜியாகிரபி, இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஒவ்வொரு பாடம் வாரியாக வினாவிடைகள் தொகுத்திருக்கோம். இதை ஃபுல் மாடல் டெஸ்ட்டு எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம என்ன செய்கிறோம், 20,000 வினா விடைகள் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன செய்கிறேன், இந்த ஹிஸ்ட்ரி மேட்ச் இருக்கு. ஹிஸ்ட்ரிங்கும் பொழுது சோசியல்னே சொல்லலாம், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி எல்லாத்தையுமே சேர்த்து உங்களுக்கு வரக்கூடியது. இதுவுமே கிட்டத்தட்ட 7 புத்தகங்கள் இதுக்குமே வரும், இதுவுமே உங்களுக்கு 2,000 ரூபாய் வரக்கூடியது. ஒவ்வொரு பாடம் வாரியாக நம்ம என்ன செஞ்சுருப்போம், வினாக்களானது இதில் தயார் பண்ணியிருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா நியமன தேர்வுத்தாள் 1 எழுதக்கூடிய ஆசிரியர்களுக்கு நமது சுபிக்குழுவின் சார்பாக வழங்கக்கூடிய கையேடு. சயின்ஸுக்கு கொடுத்துட்டோம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோசியலுக்கு கொடுத்துட்டோம். இது ரெண்டையுமே படிச்சுட்டாலே 30-60 மார்க் நம்மளுக்கு கம்பல்சரி. இது போக இங்கிலீஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6th சரிங்களா, 6th ஸ்டாண்டர்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் கவர் பண்ணி க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் எடுத்திருக்கோம். அதே மாதிரி 7th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக, 8th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக, 9th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக, 10th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக, 11th அண்ட் 12th ஸ்டாண்டர்டுன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். 6th எயித்து வரைக்கும் இருக்கக்கூடியதை ஒரு புத்தகமாக சரிங்களா, ஒரு புக்காக நான் என்ன செஞ்சுருக்கேன், உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கிறேன். 9th 10th வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கோம், 9th அண்ட் 10th ஒரு புக்காக நான் என்ன செஞ்சுருக்கேன், கிரியேட் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி 11th அண்ட் 12th வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக்காக நான் என்ன செஞ்சுருக்கேன், கிரியேட் பண்ணியிருக்கேன் சரிங்களா. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 புத்தகங்கள் வந்து உங்களுக்கு நான் என்ன செஞ்சுறேன், கொரியர் மூலமாக அனுப்பி வச்சுரும். இங்கிலீஷுக்கு இதில் கிட்டத்தட்ட 4,000 மேற்பட்ட வினா விடைகள் இருக்கும், அதே மாதிரி கிண்ட்ஸும் இருக்கும், ஆண்டானிம்ஸ், ஸ்னானிம்ஸு, புக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் எல்லாமே கவர் பண்ணி இதை நம்ம என்ன செஞ்சுருக்கோம், நமது குழு நண்பர்களுக்காக இங்கிலீஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன செஞ்சுருக்கேன், கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 புத்தகங்கள் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுரும், கொரியர் மூலம் அனுப்பிடும். இதற்கான தொகை சொல்லி பார்க்கும் பொழுது 3 புத்தகங்களை டோட்டலா நம்ம இணைச்சு பார்க்கும் பொழுது 1,200 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ்க்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ இதை செலுத்தி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், நமது குழுவில் உள்ள ஆசிரியர்கள் பெற்றுக்கொள்ளலாம். இது இங்கிலீஷுக்கு, இது போக மேக்ஸ் தமிழுக்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். இது இடைநிலை ஆசிரியராக இந்த ஆண்டு பணியாற்ற வேண்டும் என்று பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்களுக்காக நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இந்த பகுதியை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது போக சரிங்களா, இது போக இடைநிலை ஆசிரியர் தேர்வை போக அடுத்து இருக்கக்கூடியது யூஜிடிஆர்பி சரிங்களா, யூஜிடிஆர்பி பேப்பர் 2. ஸோ இந்த பேப்பர் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கண்டக்ட் பண்ணியிருக்கோம், அந்த பேப்பர் 2-ஐ பொறுத்த வரைக்கும், யூஜிடிஆர்பி பேப்பர் 2-ஐ பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு தமிழில் எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புத்தகங்களானது நம்ம என்ன செய்கிறோம், 12 புக்கு வந்து உங்களுக்கு மெட்டீரியலாக ப்ரொவைட் பண்ணுறோம். இதை பயன்படுத்தக்கூடிய ஆசிரியர்களுக்கு 125 தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜானது உங்களுக்கு நான் என்ன செஞ்சுறேன், கண்டக்ட் பண்ணி கொடுத்துறேன். இது போக யூஜிடிஆர்பிக்கு ஃபஸ்ட்டு யூனிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய யூனிட் 1 சரிங்களா, யூனிட் 1 இந்த யூனிட் 1 இருந்து யூனிட் 10 வரைக்கும் இருக்கக்கூடியதை, 10 யூனிட் வரைக்கும் இருக்கக்கூடியதை டோட்டலாக கவர் பண்ணி நம்ம என்ன செஞ்சுருக்கோம், 15,000 வினா விடைகள் தமிழுக்கு
கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து தமிழுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இதே பேட்டர்ன் தான், பிரிண்ட் அவுட் பிளஸ் போஸ்ட் அமௌண்டோட நம்ம என்ன செய்யறோம், டெஸ்ட் பேஜில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சரி மற்ற ஆசிரியர்களுக்கும் நம்ம இந்த 15,000 வினா விடைகளை உங்களுக்கு நம்ம நினைச்சிரோம் ப்ரொவைட் பண்ணிடுறோம். இது தமிழுக்கு. இது போக வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரிக்கு, சரிங்களா, ஹிஸ்டரி பாடத்தை நம்ம எடுத்துக்கிற பொழுது ஹிஸ்டரிக்கு 10,000 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரிக்கு நம்ம நினைச்சிரோம் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இது போக ஜியாகிரபியை எடுத்துக்கிற பட்சத்தில் ஜியோகிரபி என்ன நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஜியாகிரபிக்கு நம்ம 5,000 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். பேப்பர் 2 இங்கிலீஷுக்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், 5,000 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ரெடி பண்ணியிருக்கோம். அப்ப 4th ஸ்டாண்டர்ட்ல இருந்து நம்ம 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம எதுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம், பேப்பர் 1க்கு கிரியேட் பண்ணியிருக்கோம், பேப்பர் 2க்கு பிஜி யூஜி கவர் பண்ணி ஒவ்வொரு பாடத்துக்குமே க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். இன்று முதல் நமது குழு நண்பர்களுக்காக இதை என்ன செய்யறோம், ப்ரொவைட் பண்றோம். இதனுடைய சாம்பிளை பார்க்கணும், இதனுடைய பக்கங்கள் எப்படி இருக்குது, இதனுடைய வினாக்கள் எப்படி இருக்குது பார்க்கணும், சாம்பிள் பார்க்கணும் எங்கக்கூடிய ஆசிரியர்கள் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸை ஓபன் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வீடியோ டிஸ்கிரிப்ஷன் சரி, அதே மாதிரி ஒவ்வொரு வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம என்ன செஞ்சிருக்கோம், நம்ம குரூப்போட சாரி மொபைல் ஆப்ஸோட லிங்க், குரூப்போட லிங்க்கும் நம்ம கொடுத்துருக்கோம். இது போக பிளே ஸ்டோர்ல சுபி லெஜெண்ட்ரி எஜுகேஷன், ஸோ மேலே நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, இதுல சுபி லெஜெண்ட்ரி எஜுகேஷன் சொல்லி நீங்க டைப் பண்ணாலே நம்மளுடைய ஆப்ஸ் வந்துடும். அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டோருங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், சரிங்களா, ஸ்டோருங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்டோர்ல போனீங்கன்னா ஒவ்வொரு பகுதிக்குமே நம்ம என்ன செஞ்சிருக்கோம், சாம்பிள் அதனுடைய ஆன்லைன் பில்லு ஓட ரேட்டு எல்லாமே கொடுத்துருப்போம். ஜிஎஸ்டியோட நீங்க ஆன்லைன்ல வாங்குற மாதிரி இருக்கும், சரிங்களா, ஜிஎஸ்டி பில்லு நம்ம என்ன செஞ்சிருவோம், நம்ம கொடுத்துருவோம். ஸோ எனக்கு ஜிஎஸ்டி வேண்டாம் அமௌண்ட் குறையணுங்கும் போது கூகுள் பே ஃபோன்பேயில் எவ்வளோ அமௌண்ட்னு கேட்டு நீங்கள் செலுத்திக்கலாம். மற்றபடி ஆன்லைனில் வாங்கணும், எனக்கு பில்லோட வேணும், ஒரு நண்பகத்தன்மை வேணும்னா நீங்கள் என்ன செய்யலாம், மொபைல் ஆப்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டோரில் சாம்பிள் எல்லாமே 1x1 நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன், அப்லோடு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பினை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. இது நமது சுபிக்குழு நண்பர்களுக்காக நம்ம உருவாக்கியிருக்கக்கூடிய பகுதி. ஒவ்வொரு பகுதியையுமே நான் என்ன செஞ்சுருக்கேன், உங்களுக்கு ஃபுல்லாக கிரியேட் பண்ணி என்ன செஞ்சிருக்கோம், இந்த வினாக்கள் தயார் பண்ணிருக்கோம். வரக்கூடிய இந்த தேர்வுல யாருமே வந்து பாத்தீங்கன்னா வெற்றி வாய்ப்பை இழந்து விடக்கூடாது, அனைவருக்குமே அரசு பணியை உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான். செகண்ட் கிரேட் டீச்சர்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி நியமன தேர்வு தாள் 2 எழுதக்கூடியவர்களா இருக்கட்டும், வட்டார கல்வி அலுவலர் தேர்வா இருக்கட்டும், இந்த ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. மேலும் இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்திற்கு நமது குழுவோடு பயணியுங்கள். இது போன்ற தகவலை நாள்தோறும் பெற்று உங்களுடைய அரசு பணி கனவு லட்சியத்தை எட்டும் வரை இணைந்திருங்கள் சுபை குழுவினோடு. நன்றி நண்பர்களே.